எந்திரன் படத்துல சிட்டி ரோபோவுக்கு உணர்வுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை உருவாக்குன டாக்டர் வசீகரன் கிட்ட ப்ரொஃபஸரான போரா இப்படிதான் சொல்வாரு கதையே இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளரா பொறுப்பேற்க தனக்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டிட்டாரு எடப்பாடி முதல் அறிவிப்பா உறுப்பினர்கள் சேர்க்கையை முடுக்கி விட்டுருக்காரு சசிகலா தினகரன் வரிசையில பன்னீரையும் இருந்து முழுவதமா தொடச்சிட்டாலும் கட்சிக்குள்ள பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு இது தொடர்பா சீனியர் தலைமை கழக நிர்வாகிகள் பேசினோம் பல தடைகளை தாண்டி எடப்பாடியார் ஆனாலும் சீனியர்கள் பல பேரு தங்களை மாதிரி ஒரு மாவட்ட நிர்வாகி மாதிரி தான் எடப்பாடிய பாத்துட்டு இருக்காங்க பல பேரும் எடப்பாடியோட சரிக்கு சரியா அமைச்சர்களா வலம் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் சேர்ந்துதானே எடப்பாடிய தலைமை பொறுப்புல உட்கார வச்சோம் அவர் தான் தலைமை அதெல்லாம் சரிதா அதுக்காக அவர் ஒண்ணு அம்மா ஆயிர முடியாதுல்ல அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்கிறாங்க தென் மாவட்ட சீனியர்கள் இந்த போக்கு இருக்கிறது இயல்பா இருக்கலாம் ஆனா அவரோட நெருக்கமா இருக்கக்கூடிய கொங்கு பகுதி சீனியர்களும் இதே மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஈரோடு இடைத்தேர்தலில் சீனியர்கள் யாருமே சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல

அம்மா இருக்கும் போது பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒற்றை பதவி இருந்துச்சு இன்னைக்கு ஒரே நாலஞ்சு பதவிகளுக்கு மேல வகிச்சிட்டு அதிகாரம் எப்படி பரவலாக்க முடியும் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய நபரை திடீர்னு மாவட்ட செயலாளரா மாத்திருவாங்க அம்மா அதனாலயே அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது பல வருஷமா மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்தவங்க குறுகிய நில மன்னர்களாவே செயல்பட்டு இருக்காங்க

அதே மாதிரி சென்னை கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மல்லு கட்டிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவ தாண்டி எதுவுமே செய்ய முடியாது விழுப்புரம் மாவட்டத்துல கட்சி நாளுக்கு நாள் தேஞ்சிட்டே இருக்கு இதே மாதிரி ஒரு காலத்துல கோட்டையா இருந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அதிமுக இப்ப பல மாவட்டங்களை இழந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் தான் காரணம் அதே மாதிரி கொங்கு பகுதிகளை மையமா வச்சு திமுக தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பலபெரும் சீனியர்கள் அப்படிங்கறதுனால திமுக ஈடு கொடுக்க முடியாம இருக்காங்க இதை சரி செய்ய இளம் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிச்சிட்டு அவங்களை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இப்ப எடப்பாடிக்கு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கட்சியை நிச்சயமா வலுப்படுத்த முடியாது ஆனா இதை சரி செய்ய அம்மா மாதிரி துணிச்சலா செயல்படணும் அதுக்காக சர்வாதிகாரம் காட்ட தேவையில்லை எடப்பாடி இப்ப இருக்கக்கூடிய கூடிய எளிமையோட கட்சி பணிகள்ல கண்டிப்போட இருக்கணும் ஆனா கட்சியில கண்டிப்பு இல்லாம ஒற்றை தலைமையா நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எடப்பாடியால ஒரு நாளும் முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு விரிவா தலைமை பொறுப்புக்காக தான் முன்பிருந்த சவால்களுக்கு எதிரா சண்டை செஞ்சு எடப்பாடி இன்னைக்கு அதை பெற்றுட்டாரு தமிழ்நாட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ஆண்டு ஒரு கட்சியின் தலைமை பீடத்துல உட்கார்ந்திருக்க கூடிய எடப்பாடி அந்த பீடத்தின் வேட்கையை இனி அதிகமா உணர்வாரு ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட பேரிழப்பையே தரக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதை எப்படி எடப்பாடியார் கையாள போறாரு அப்படிங்கறத தான் பார்க்கணும்